ஹலோ கைஸ், ஓகேவா? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ அகெயின் நம்ம வந்து ஆர்க் மொபைலில் தான், ஓகேவா, ஆர்க் மொபைல் தான் ப்ளே பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஆர்க் மொபைலில் என்னென்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெக் சேடல் செய்ய போகிறோம். ரெக் சேடல் செஞ்சுட்டு ஓகேவா ஒரு ஆட்டர் டைம் பண்ண போகிறோம். ஆட்டர் டைம் பண்ணிவிட்டு ரிசோர்ஸ் கேதர் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இதுதான் கைஸ் இன்றைக்கி வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ரெக் சேடல் செய்யறதுக்கு எங்கடா போயிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, மெட்டல் மோட்டர் தான் போயிட்டுருக்கேன், ஓகேவா? பேஸில் பார்த்தீங்கன்னா மெட்டலே சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் மெட்டல் மவுண்டன்கே போயிட்டு மெட்டல் எடுத்துருவோம்னு போனேன். நம்ம ஆர்ஜென்ட் டிவிஸ் தான் சேர்த்து போயிடுச்சு. ஸோ டரோண்டோனை வச்சு போயிட்டுருந்தேன், ஓகேவா? ஃபைனலாக வந்து நம்ம மெட்டல் மவுண்டனை ரீச் பண்ணியாச்சு. மெட்டல் மவுண்டனை ரீச் பண்ணிடலாம், ஓகேவா? ஆர்ஜென்ட் டிவிஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ், ஓகேங்களா? அந்த டரோண்டோனை வச்சு வெயிட்டும் தூக்க முடியல. ஸோ ஸ்பீடாக போகுது, பட் ரொம்ப வெயிட்லாம் தூக்கிட்டுலாம் போக முடியல. இவன் தான் நம்ம ஆங்கையில் மாட்டேன், ஓகேங்களா? அந்த பாக்ஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெட்டல் இருக்கா? என்ன காய்ஸ், இல்லவே இல்லை. ஐயோ, இதில் இருக்கா? ஆ கைஸ், ஓகேவா, இதில் இருக்குது. ஸோ 760 இருக்குது, ஓகேவா? ஒரு 780 மெட்டல் கிட்டே இருக்குது. ரெக் சேடல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் லெவல் அன்லாக் ஆகலை, பட் ஓகேங்களா, அந்த டெய்லி கிஃப்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிது. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி ரெக் சேடல் செய்ய போகிறோம். ஸோ தேவையான இங்கே இதுவெல்லாம் போட்டுருவோம், ஓகேவா? மெட்டீரியல்லாம் போட்டோம். என்னோட டைம் பண்ண முடியல, ஐயோ கிராஃப்ட் பண்ண முடியல. ஆகாக்கா ஸ்மித்தி வேறு ரெடி பண்ணணுமா? ஸோ நான் அர்ஜென்ட் டிவிஸ், ஓகேவா, அர்ஜென்ட் டிவிஸ்ன்னு நினச்சிட்டே வந்துட்டேன், ஓகேவா? அர்ஜென்ட் டிவிஸில் வந்து இன்பில்டாக ஸ்மித்தி வேறு இருக்கும். ஸோ அர்ஜென்ட் டிவிஸ்ன்ற நினப்பிலே வந்துட்டேன், ஓகேங்களா? இப்போ ஸ்மித்தி வேறு ரெடி பண்ண சொல்கிறானுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. வுட்டு வேறு கலெக்ட் பண்ணணும்னா இவனை வச்சுட்டுலாம் போகவே முடியாது. இந்த டெர்னோடான் வந்து சுத்தமாக வெயிட்டே தூக்காது. என்ன பண்ணலாம் தெரியாது கைஸ், ஓகேங்களா? 50 ஸ்டோனு 30 வுட்டு வேறு கேட்குறானுங்க. ஸோ அதான் வெயிட் பண்ணுங்கள். ஏன் ஓகேவா, நான் வந்து ஏற்கனவே வரப்போ வந்து ஒரு சில அந்த பில்டிங் இதுவெலாம் வச்சுருந்தோம் போல இருக்குது, ஓகேங்களா? அந்த ஃப்ளோர்லாம் இருந்துச்சு, ஃபவுண்டேஷனு அது இதுன்னு இருந்துச்சு. ஸோ அதை எப்படியாவது வச்சு பிரேக் பண்ணி தான் நம்ம வந்து ரிசோர்ஸ் எடுக்கணும். நான் ஈஸியில் ப்ளே பண்ணுறதால ரிசோர்ஸ் எல்லாமே கிடச்சிரும், ஓகேங்களா? ஸோ இப்போ டிஸ்ட்ராய் பண்ணி நம்ம வுட்லாம் எடுத்துருவோம். ஸோ 80 வுட்டு கிடச்சிருக்கு கைஸ், ஓகேங்களா? 80 வுட்டு. இப்போ ஸ்டோன் கொஞ்சம் எடுத்துப்போம். ஸ்டோன் எடுத்துகிட்டு கொஞ்சம் மெட்டல் போட்டு நம்ம ஒரு ஸ்மித்தியை வந்து ரெடி பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? ஸ்மித்தி ரெடி பண்ணிட்டோன்னா வந்து இங்கே மெட்டல் மவுண்டன்லேயும் ஸ்மித்தி இருக்கிறதும் நல்லது தான். ஏன்னா வந்து அப்பப்போ வந்து ஸ்மித்தி ரெடி பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ ஸ்மித்தி ஒன்று ரெடி பண்ணுறதும் நல்லா தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நல்லது தான். ஸோ ரெடி பண்ணியாச்சு ஃபைனலாக கைஸ், ஓகேவா? ஸ்மித்தியும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போது ஸ்மித்தி ரெடி பண்ணிட்டு ஃபைனலாக ரொம்ப நாள் அப்புறம் வந்து நம்ம ரெக்ஸை வந்து லைக் ரைட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? நான் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ரெக்ஸை பிடிச்சிட்டேன். ஸோ லெவலை மட்டும் அப்கிரேட் பண்ணி பண்ணி வச்சுருந்தேன். இப்போடா வந்து லைக் சேனல் அன்லாக் ஆகும், அன்லாக் ஆன உடனே நம்ம போயிட்டு ரைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி வந்து அன்லாக் ஆகிடுச்சு, ஓகேங்களா? டெய்லி கிஃப்ட்டில் வரும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதே போல் ஃபைனலாக வந்துருச்சு. ப்ளூ பிரிண்ட் வேறு இந்த டப்பாலே இருக்குது. ஸோ அதை எடுத்துருவோம். நான் ப்ளூ பிரிண்ட் நான் எடுக்காமல் போட்டுறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டே ரெண்டாவது டைம் தான் நான் எடுத்து போடுவேன். நீங்களே பாருங்கள், இப்போ வந்து எல்லா அந்த மெட்டீரியல்லாம் போட்டுருவோன்னா. ஸோ ப்ளூ பிரிண்ட்டை தேடி பார்ப்போம், ப்ளூ பிரிண்ட் இருக்காது. ஸோ ஏன்னா அந்த டப்பாவில் தான் இருக்கும் ப்ளூ பிரிண்ட்டு. ஏன்னா நம்ம வந்து இன்னும் லெவல் வந்து அந்த லெவலில் ரீச் பண்ணல. ஸோ ப்ளூ பிரிண்ட்டை வச்சு தான் வந்து நம்ம அன்லாக் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக எங்களோட ப்ளூ பிரிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்டிங்கில் இருக்கும். ஸோ காய்ஸ் ஃபைனலி, ஓகேங்களா, ஃபைனலாக நம்ம ரெக்ஸாடில் அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ 10 செகண்ட் ஆகும் கிராஃப்ட் ஆகிறதுக்கு. ஸோ மெட்டீரியல்ஸ்லாம் இவ்வளோ தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா இவ்வளோலாம் தேவைப்படாது. யா ஃபைனலாக அன்லாக் ஆகிடுச்சு, ஓகேவா, கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ மெட்டீரியல் இவ்வளோ தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா தேவைப்படாது. ஸோ இது கிஃப்ட்டில் வந்ததால் தான் இவ்வளோ அதிகமான மெட்டீரியல் தேவைப்படுது, ஓகேங்களா? இதுவே லெவல் வந்து நீங்கள் வந்து 74 லெவலில் போனீங்கன்னா ரெக்ஸோட சேடில் அன்லாக் ஆகும். ஸோ இப்போது வந்து நீங்கள் கிராஃப்ட் பண்ணிங்கன்னா கம்மியான மெட்டல் தான் தேவைப்படும், ஓகேங்களா? ஸோ இப்போ மெட்டல் மோட்டர்லேருந்து கிளம்பி நம்ம பேஸ்க்கு போவோம். பேஸ்க்கு போயிட்டு ஃபைனலாக நம்ம ரெக்ஸை ரைட் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா? ரெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரெக்ஸ் 42 லெவலில் இருக்குது. ஸோ நிறையா வந்து என்ன சொல்கிறது மீலி பவர்லாம் போட்டு வச்சுருந்தேன், ஓகேங்களா? ஃபைனலாக நம்ம பேஸுக்கு வந்தாச்சு காய்ஸ், ஓகே. ஸோ நிறைய அனிமல்ஸ் வேறு செத்து போயிடுச்சு. நம்ம ஆர்ஜிடேலி செத்து போயிட்டால் நம்ம அல்லோசாரஸ் ஒன்று இருந்துச்சு, அது செத்து போயிடுச்சு. ஸோ நிறைய அனிமல் செத்து போயிடுச்சு. அதுவும் இவன் தான் காய்ஸ், ஓகேங்களா? எப்படி இருக்கான், பயங்கரமாக இருக்கானா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இவனை பிடிச்சி. ஸோ ஃபைனலாக வா, ஓகே, ஒரு ரோரை போட்டு விடுவாங்க. வா, பயங்கரமாக இருக்குது கைஸ், ஓகேங்களா? அங்கே பாருங்கள், கத்துற அந்த சவுண்ட் எஃபெக்டே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது தான்டா ரெக்ஸ்னா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்களா, வேறு லெவலில் ரெக்ஸ்னாலே இது தான் கைஸ். ஸோ ஸ்டாமினா மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஓகேங்களா? பட் இருந்தாலும் ஓகே தான், ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிடிச்சேன்ல. ஸோ ஸ்டாமினா மட்டும் நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணோம். மாட்டினாண்ட வம்பரை கட்ட வண்டையா அப்படியே வேற சார், ஓகேங்களா? வேற சார் மாட்டிக்கிட்டான் அவனை விஷயம் தான் இன்றைக்கி எப்படி சொல்கிறது காமெடியே. ஸோ நல்லா மரத்து நடுவில் மாட்டிக்கிட்டான், பயந்து ஓடுறா தம்பி, ஆகா மாட்டிக்கிட்டானே. ஸோ ஃபைனலி வேற சார் முடித்தாச்சு. ஸோ ரெண்டே ஒரே ஒரு பைக்லேயே முடிச்சிட்டான். யார் ராணி முரட்டு நல்லா நடந்துட்டுருக்கான்ற மாதிரி தான் பார்த்திங்களா கைஸ், ஓகேங்களா? ரெண்டு டோலோ பார்த்திங்களா எப்படி வந்து டீரெக்ஸ் முன்னாடியே தைரியமாக நடந்து போயிட்டுருக்கு. பட் அவனுங்க போனப்போ கட்ட முடுங்க, நான் கத்தலான்னு ரோட் பண்ணலான்னு பார்த்தா முடியலை. ஸோ ஃபைனலி ரோட் பண்ணி பார்த்தேன்.
இப்பயும் அவசரம் பண்ணுறானுங்க நம்ம மண்டையானுங்க ஓகேங்களா. ஸோ அவனுங்க அப்படியே இருக்கட்டும். நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு டெய்லி பர்சூட் இருந்துச்சு ஓகேங்களா. டெய்லி பர்சூட்டை முடிப்போம். டெய்லி பர்சூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிகனோ டொபித்திக்கஸ் டேமிங் தாங்க ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே வீடியோவில் கிகனோ டொபித்திக்கஸை டேம் பண்ணியிருப்போம். ஸோ டேம் பண்ணதால் இப்போ போயிட்டு அதை பக்கத்தில் போய் நின்னாலே போதும். ஸோ அந்த மிஷின் முடிஞ்சிடும் ஓகேங்களா. இதுதான் டே ஒன்று டெய்லி பர்சூட் முடிக்கிறதுல. ஸோ யா கிட்ட வந்து நின்னாலே இப்போது மிஷின் முடிஞ்சதா டெய்லி பர்சூட் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்பர் கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பர்டிகுலர் டே சொல்ல முடிச்சிங்கன்னா ஆம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 3 டேஸ் முடிச்சிங்கன்னா 2 ஆம்பர்ஸ், 4th டேலேருந்து 3 ஆம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ அது போல் வந்து ஒரு சில டே ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட டே இருக்கும். அந்த டேக்கு அப்புறம் வந்து ஆம்பர் வந்து கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மீட் கலெக்ட் பண்ணலான்ட்டு நைட் வந்து நம்ம ரெக்ஸை வச்சுட்டு இந்த பேக் சைடு வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. இது அப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டேமிங் பார்த்தோம் ஓகேவா. நம்ம ஆட்டர் தான் ஓகேங்களா. ஆட்டர் சொன்னால ஆட்டர் இப்போ வந்து டீம் பண்ணலான்னு பார்த்துட்டே இருக்கும்போது 29 லெவல் ஆட்டர் கிடச்சிதுங்களா. ஸோ ஃபைனலாக எப்படியாவது டீம் பண்ணிடுவோம்னு பார்த்துட்டேன். ஏன்னா வந்து லெவலும் அதிகமாக இருந்துச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா ஆட்டரும் தேவைப்படும். ஏன்னா ஸ்டோரி ரீஜன் போகிறப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அனிமல் பார்த்திங்கன்னா ஆட்டரை எப்படி சொல்கிறது நம்மளோட அந்த ஹார்ட்டை ஓகேவா ஹீட்னஸ் வந்து ரொம்ப அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஆட்டர் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான அனிமல் கேஸ் ஓகேங்களா. அது கிடச்சிதுன்னா டீம் பண்ண பாருங்கள். ஸோ பேசிவ் அனிமல் தான், நீங்கள் வந்து கில்லி சூட்டு எதுவும் தேவையில்லை ஓகேங்களா. அது வந்து ஆகிரியம் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ நீங்கள் பக்கத்துலேயே இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பக்கத்துலேயே இருந்து டீம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 8% எடுத்துச்சு ஓகேங்களா. 8% வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அரௌண்ட் எனக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு இந்த ஆர்டர் ஃபுல்லாக டீம் பண்ணேன். ஸோ பொறுமையாக தான் நான் டீம் பண்ணிட்டு இருந்தேன். சூதிங் மேம்லாம் கொடுக்கல கைஸ். சூதிங் மேம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே டைம் ஆகிருக்கும். ஸோ பட் இருந்தாலும் வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து நார்மலாகவே டீம் பண்ணிட்டேன். ஏன்னா சின்ன சின்ன அனிமல்ஸ்க்கே நம்ம சூட்டிங் மேம் கொடுத்தனா பெரிய பெரிய குவிட்ஜில் டீரெக்ஸ் அது இதுன்னு டைம் பண்ணணும்னு நிறையா இருக்குது ஓகேங்களா. ஹை லெவலில் வந்து டைம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் டைம் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய சூட்டிங் மேம் வேறு தேவைப்படுது. ஸோ சூட்டிங் மேம் என்னென்னா நம்ம வந்து கேவ் ரன் பண்ணணும் ஆர் ஓகேங்களா மிஷின் முடிக்கணும் இல்லை ஆர்ட் டிஃபெக்ட் ரிவியூ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணால் தான் வந்து சூட்டிங் மேம் கிடைக்கும். பட் நான் அதனால் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ டைம் ஆனாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு நான் வந்து பொறுமையாகவே டைம் பண்ணிட்டேன் ஓகேங்களா. பொறுமையாக தான் டைம் பண்ணேன். ஸோ இது கொஞ்சம் டைமே எடுத்துச்சு ஓகேங்களா. நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது ஓட்டர் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் ஃபஸ்ட்லேருந்து தான் டைம் பண்ணேன். அண்ட் ஃபைனலாக கைஸ் ஓகேங்களா மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ ஓட்டர் ஃபைனல் போயிட்டு எங்கடா. ஸோ வாடா 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 தம்பி டக்குன்னு உனக்கு ஆஹா ராப்டர் ஆஹா காய்ஸ் ஓகேங்களா. இந்தமாரி இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ராப்டர் தான் ப்ராப்ளமு. ஸோ இந்தமாரி ராப்டர் ஸ்பைடர் சாரஸ்லாம் வந்து நிறைய இந்த இடத்துல சுற்றிட்டு இருப்பானுங்க. அவனுங்கிட்டேருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதே ஒரு பெரிய படம் போயிடும். ஸோ அவனுங்க வந்து எப்போ வருவான் எங்கே வருவானுங்கே தெரியாது. ஐயோ இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ ஏன் வெயிட் பண்ணுவோம் ஒரே ஒரு பாயிண்ட் தான் டக்குன்னு முடிச்சிடும் ஓகேங்களா. டக்குன்னு இவனை டைம் பண்ணிட்டோன்னா அரௌண்ட் எவ்வளோ லெவல் ஏறுது ஒரு பார்ப்போம் எவ்வளோ லெவல் வந்து இவனுக்கு இன்க்ரீஸ் ஆகுது பார்ப்போமா. வெயிட் பண்ணுங்கள். ஸோ யா 8 லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 29னா 37 கைஸ் ஓகேங்களா. 37 லெவல் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஆர்டர் வந்து 37 லெவலில் கிடச்சிச்சுன்னா வேறு லெவலில். ஸோ ஃபைனலாக ஆர்டரை டேம் பண்ணியாச்சு. ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான அனிமல் கைஸ். ஆர்க் மொபைல் பார்த்திங்கன்னா ஒரு செம்ம யூஸ்ஃபுல்லான அனிமல். அதே போல் ஆர்டரை வச்சு பிளாக் போர்டும் கலெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஓகேங்களா. அதுவும் ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி. ஆர்டர் வந்து பிளாக் போர்டும் கலெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நமக்கு ரிசோர்ஸ் கேதரிங் தாங்க. ரிசோர்ஸ் கேதரிங்னா போன வீடியோலே போட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து வுட்டு வந்து யார் அதிகமாக கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஓகேங்களா ஒரு கம்பாரிசன் மாரி நான் போடுறேன். ஸோ மேமத்தா நம்ம ப்ராண்டோவா இல்லை இன்னொரு அனிமல் இருக்குதுங்களா கேஸ்ட்ராய்டு பீவர்னு சொல்லுவோம்ல. ஸோ இவங்க மூணு பேரில் யார் வுட்டு அதிகமாக கலெக்ட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். நம்ம மேமத்து பார்த்திங்கன்னா வந்து வுட்டும் கலெக்ட் பண்ணுறப்பல ஓகேங்களா வுட்டு பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 68-40 அந்த ரேஞ்சில் தான் நம்ம வந்து மேமத்து வந்து கலெக்ட் பண்ணுது. ஸோ இருந்தாலும் மேமத்துக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குது கைஸ் ஓகேங்களா. வுட்டை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 400 kg வுட்டு போடுறோன்னா அது வந்து 100 kg வந்து எப்படி சொல்கிறது மேமத்து வந்து கன்வெர்ட் பண்ணிடும் ஓகேங்களா. மேமத் பார்த்திங்கன்னா வந்து வுட்டை 1/4 வெயிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிடும். அதுதான் இந்த மேமத்தோட ஸ்பெஷல் எபிலிட்டி. ஸோ அதனால் வந்து வுட்டு வந்து நிறைய நிறையவே கலெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ கம்மி வெயிட்டாக இருந்தாலும் சரி வுட்டு வந்து நிறைய கலெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் போய் கேஸ்ட்ராய்டை கூட்டிகிட்டு வரேன் பார்த்திங்களா. ப்ராண்டோ வந்து எப்படி சொல்கிறது ஒரு 8 அந்த மாதிரி தான் வுட்டு கலெக்ட் பண்ணுறான். பட் நம்ம மேமத் பார்த்திங்கன்னா ஒரு 40-60 அந்த ரேஞ்சில் கலெக்ட் பண்ணுறான். ஸோ கேஸ்ட்ராய்டு வந்து கொஞ்சம் நல்லாவே கலெக்ட் பண்ணோம் என்ன. ஸோ மேமத் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ட்ரீஸில் வந்து அடித்தா தான் 60-50 அந்த ரேஞ்சுக்கு போகிறோம். பட் நம்ம கேஸ்ட்ராய்டு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. சின்ன சின்ன ட்ரீயை வந்து கேவா சின்ன சின்ன மரத்தை அடித்தாலே போதும் அவன் வந்து ஒரு 60-70 அந்த ரேஞ்செலாம் தருவான். ஸோ டக்குன்னு ஒரே ஒரு லெவலாக போட்டுட்டு நம்ம வந்து இங்கே ஓகேங்களா இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லேயே வந்து ஒரு மரம் இருக்குது. ஸோ அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து ஓகேங்களா 52 wood ஓகே
இங்கே பார்த்திங்கன்னா இந்த சின்ன ட்ரீயை வந்து இப்போ நான் வந்து எப்படி சொல்கிறது சாப்பிட்டு பார்க்குறேன் ஓகேங்களா. இந்த ஒரே ட்ரீலேயே வந்து 60-70 ஓகேங்களா, 120-48 இது ஒரு 48 இது ஒரு 48 ஓகேங்களா. ஸோ 96 வுட்டு கலெக்ட் பண்ணது ஒரு ட்ரீல மட்டும், ஸோ நியர்லி 100 தானே. ஸோ அதனால தான் கேஸ்ட்ரைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு லெவல் அனிமல். ஸோ வுட்டு வந்து பயங்கரமாக கலெக்ட் பண்ணுவாங்க கேஸ்ட்ரைடு. இன்னும் ஒன்று மேமத் மாதிரி வெயிட் வந்து இதால் கம்மியெலாம் பண்ண முடியாது. ஸோ மேமத்து ப்ளஸ் ஒரு கேஸ்ட்ரைடு ரெண்டு இருந்தால் போதுங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 10,000 to 15,000 வுட்டு கூட கலெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. நல்ல லெவல் மேமத் இருந்துச்சுன்னா வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் அரௌண்ட் ஒரு 15,000 வுட்டு கூட ஒரே சிங்கிள் டேக்கில் கலெக்ட் பண்ணலாம். ஸோ அந்தளவு வந்து மேமத் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பீவர் பார்த்திங்கன்னா நீங்கள் டேம் பண்ணலாம். ஸோ டேம் பண்ணாலும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பீவர் டேம் மாரி கட்டிட்டு இந்த வைல்டு பீவர்ஸ்லாம் வந்து அதில் வெட்டுருங்க. ஸோ அது வந்து பீவர் டேம் கட்டும். ஸோ பீவர் டேம் கட்டிச்சுன்னா அதிலருந்து சிமெண்டிங் பேஸ்லாம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா, ஈஸியாக ஆர்எஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ரிசோர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நைட்டு ஆகிடுச்சு. ஸோ நைட் ஆகிட்டு கொஞ்சம் தூங்கிட்டு அப்புறம் தான் வந்தேன் ஓகேங்களா. நம்ம பேஸ் கட்ட போகிறோன்றதால நான் ராஃப்லேயே தான் எல்லா மெட்டீரியல்ஸும் வச்சுருந்தேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 வுட்டு கலெக்ட் பண்ணிச்சு கைஸ் ஓகேங்களா. 7,000 வுட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 585 kgs தான் மேமத்தில். பட் நம்மளெல்லாம் அவ்வளோ வெயிட்லாம் தூக்க முடியாது. ஸோ வெறும் 2,000 வுட்டுக்கே 600 kgsன்னு காட்டுது. ஸோ 7,000 வுட்டு சிங்கிள் டேக்கில் வந்து ஓகேங்களா, நான் இந்த புது மேமத்தை தான் இது அவ்வளோ லெவல் இன்க்ரீஸ்லாம் பண்ணல. நான் பிடிச்சி ஒரு 2 லெவல் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன் மேமத்தை. ஸோ அதுக்கே வந்து இந்தளவு பயங்கரமாக வுட்டு கலெக்ட் பண்ணுது மேமத்து. ஏன் மேமத்து வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆயில் ஃபெர்டிலைசர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னா ஓகேங்களா, இந்த அனிமல்ஸோட வேஸ்ட்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து இன்னொரு அனிமல் இருக்கும் டங் வீட்டலுன்ட்டு ஓகேங்களா. இது ஒரு கேவ் அனிமல். கேவ் அனிமல் பார்த்திங்கன்னா இது ஒரு தான் இந்த டங் வீட்டல், இந்த பூச்சி மாதிரி இருக்குல்ல இதுதான் டங் வீட்டல். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமல்ஸோட வேஸ்ட்லாம் போட்டிங்கன்னா ஆயிலாகவும் ஃபெர்டிலைசராகவும் கன்வெர்ட் பண்ணி தந்துடும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, சும்மா அந்த வேஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு எனேபிள் வண்டிங் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும் ஓகேங்களா. நீங்கள் நிறையா வந்து ஃபெர்டிலைசரு ஆயில் அது போட்டு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இன்னும் நிறைய வழியெலாம் இருக்கும் ஓகே. இந்த ஃபெர்டிலைசர் பாக்ஸு இந்த போஸ்ட் அது இதுன்னு நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் டைம் எடுக்கும். நீங்கள் அதில் தாட்ச் போடணும், அந்த இந்த ரிசோர்ஸ் போடணும், அது போடணும் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கோம். பட் அதெல்லாம் வந்து இந்த டங் பீட்டல்கிட்ட தேவையில்லை ஓகேங்களா. நீங்கள் வெறும் அந்த அனிமல்ஸோட வேஸ்ட்டு மட்டும் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் அப்புறம் வந்து ஆயில் வந்து நிறைய கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இதுதான் கேஸ் இந்த வீடியோவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.